தமிழகம் முழுக்க மீண்டும் நாளை முதல் பேருந்துகள் இயங்காது அப்படின்ற மாதிரி இப்போ ஒரு அதிர்ச்சியான தகவல் ஒன்னு வெளியாகிருக்கு அதை பத்தின முழு விவரங்களையும் இந்த நம்ம பார்க்கலாம் அதுக்கு நம்மளோட பண்ணிக்கோங்க கூடவே ஒரு அதையும் மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க தமிழகம் முழுக்க கடந்த ஆறு மாதங்களுக்கு மேலாக ஒரு கண்ணுக்கு தெரியாத ஆட்கொழியானது ஆட்டி படிச்சுட்டு வந்துட்டு இருக்கிறதுனால தமிழக அரசாங்கம் தமிழகம் முழுக்க கிட்டத்தட்ட ஏழு கட்டமா டவுனை பின்பற்றிட்டு வந்துட்டு இருக்காங்க ஆனா இன்னும் தமிழகத்துல இந்த ஆட்கொழியோடைய பாதிப்பானது குறையாம

பேருந்துகள் எல்லாமே மாவட்டங்களுக்குள்ள மட்டும்தான் செயல்படணும் அப்படின்ற மாதிரியும் மாவட்டம் விட்டு வேறு மாவட்டத்துக்கு பேருந்துகள் செல்லக்கூடாது அப்படின்ற மாதிரி தமிழக அரசாங்கம் அதிரடியான உத்தரவு ஒண்ணு வெளியிட்டிருக்காங்க ஆனா இந்த ஒரு விஷயத்தை கேள்விப்பட்ட தனியார் பேருந்து உரிமையாளர்கள் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியான தகவல் ஒண்ணு இப்ப வெளியிட்டிருக்காங்க அது என்ன அப்படின்னு பார்த்தா தமிழகத்துல மாவட்டங்களுக்குள்ள மட்டும் நாங்க பேருந்துகளை இயக்கினா எங்களுக்கு கண்டிப்பா லாபம் கிடைக்காது அப்படின்ற மாதிரியும் அது மட்டும் இல்லாம பேருந்துகள்ல இருக்கிற எல்லா இருக்கைகளையும் நாங்க பயன்படுத்துறதுக்கு தமிழக அரசாங்கம் அனுமதியை வழங்கணும் அப்படின்ற மாதிரி கோரிக்கை ஒண்ணு வச்சிருக்காங்க இந்த கோரிக்கைகள் எல்லாமே நிறைவேற்றப்பட்டால் மட்டும்தான் நாங்கள் தமிழகத்தில் பேருந்துகளை இயக்குவோம் அப்படின்ற மாதிரியும் அது வரைக்கும் தமிழகத்தில் எந்த ஒரு தனியார் பேருந்துகளும் இயங்காது அப்படின்ற மாதிரி ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியான தகவல் தனியார் பேருந்து உரிமையாளர்கள் இப்போ வெளியிட்டிருக்காங்க இதனால தமிழக மக்கள் எல்லாருமே சோகத்துக்கும் உள்ளாயிருக்காங்க ஆனால் அதே சமயத்தில் உங்க கேட்டிருக்க மாதிரி எல்லா கோரிக்கைகளையும் நிறைவேற்றினா ஏற்கனவே தமிழகத்தில் பாதிப்போட எண்ணிக்கையானது கட்டுக்கடங்காம அதிகமாயிட்டு வந்துட்டு இருக்க நிலையில இந்த கோரிக்கைகளை நிறைவேற்றினா கண்டிப்பா தமிழகமானது நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு மோசமான சூழ்நிலை நிலைமைக்கு உள்ளாகும் அப்படின்னு தான் நம்ம சொல்லியே ஆகணும் அதனால இப்போ தமிழகத்துல நாளை முதல் எந்த ஒரு தனியார் பேருந்துகளும் இயங்காது அப்படின்ற ஒரு விஷயம் மட்டும் உறுதியா சொல்லப்பட்டிருக்கு சோ அந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க நீங்க எல்லாரும் தமிழகத்துல மீண்டும் நாளை முதல் எந்த ஒரு தனியார் பேருந்துகளும் இயங்காதுன்னு சொல்லியிருக்கத பார்த்துட்டு என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல செய்திகளை தெரிஞ்சுக்க தமிழ் த்ரீ சிக்ஸ்டி சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க